திருப்பூர் அடுத்த காயிதே மில்லத் நகரில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 45வது வார்டு காயிதே மில்லத் நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் 2 முறை மாவட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அப்பகுதி பொதுமக்கள் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்களை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் சந்தித்து இந்த திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து பேசினார். ஆனால் அப்பகுதி பொதுமக்கள் இந்த திட்டத்தினால் தாங்கள் அச்ச நிலையில் இருப்பதால் இத்திட்டம் மாற்று இடத்தில் நிறைவேற்ற வேண்டும் எனவும் இதே இடத்தில் நிறைவேற்றக்கூடாது என ஒருமித்த குரலாக தெரிவித்தனர். ஏற்கனவே இங்க வந்து 3 இடங்கள்ல வந்து இது மாதிரி எஸ்டிபி கொண்டு வந்தோம். அதுல ஒண்ணு இந்த இடத்துல வந்து கட்டக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் மொத்தமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம், எடுத்து சொன்னாலும் அவங்க ஒத்துக்கல. அதனால பக்கத்துல இருக்கிற வேற இடத்துக்கு மாத்தி கொண்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டான். அதனால இதுக்கு வந்து வேற இடம் பார்த்து இதே இன்னும் ஹையர் கெப்பாசிட்டிக்கு போறோம். இதை விட நீங்க வந்து திருப்பூர்ல இப்ப வந்து 100 MLD தண்ணி போயிட்டு இருக்கு. அது 100 MLDக்குள்ள எஸ்டிபி போறதுக்குள்ள ஹையர் கெப்பாசிட்டிக்கு போற இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து பண்ணணும். கபர்ஸ்தானுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்கன்னா அது முறைப்படி என்ன சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ அது மாதிரி பார்த்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப உத்தரவு வாங்கினேன், அரசாங்கத்தில் வாங்கி கொடுக்கணும். வேற இடத்துக்கு போறோம், அது மக்கள் விரும்பலாதனால வேற இடத்துக்கு போறோம்.